இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2014 வெளியான செவன்த் சன் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை உங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த படத்துல உள்ள அந்த கதைக்காகவும் அந்த VFX கிராபிக்ஸ்க்காகவும் எத்தனை தடவை வேணாலும் இந்த படத்தை திரும்பி திரும்பி பார்க்கலாம். ஸோ சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளோட சேனலை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல ஒருத்தன் மலை உச்சியில ஒரு கூண்டை ரெடி பண்ணி அதுக்குள்ள யாரையோ அடைச்சு வச்சு அதை சுத்தி உப்ப வச்சு ஒரு வளையம் போடுறான். அப்ப உள்ள இருந்து ஒரு லேடி, கிராக்கரி போதும், என் மேல கொஞ்சமாவது பாவம் காட்டு, என்ன வெளியில விட்டுரு விட்டுரு அப்படின்னு கத்துறா. ஆனா அந்த பையன் எதையுமே காதல வாங்கிக்கல. அவனோட கையில ஒரு வித்தியாசமான முத்திரையும் இருக்கு. அதுக்கப்புறமா அந்த கூண்டை சீல் பண்ணிட்டு ஒரு குதிரை ஏறி அந்த பையன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அந்த சிறகுள்ள அடப்பட்டு கிடக்குறது ஒரு சாதாரண மனுஷி கிடையாது, அவ ஒரு சூனியக்காரி. அது மட்டும் இல்ல, அவ தான் அந்த படத்தோட வில்லி. அவளோட பேரு மேல்கின். அப்படியே காலம் விறுவிறுன்னு ஆரம்பிக்குது. சரக்கு கொஞ்ச நேரத்திலேயே உள்ள இருக்கிற அந்த சூனியகாரி அந்த பொண்ணை விட்டு வெளியில வந்துருவா. உடனே அங்க உள்ளவங்க அந்த பொண்ணையும் கூட இருந்த ஃபாதர் எல்லாரும் அந்த சர்ச்சை காலி பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப அந்த சூனியகாரி அவளோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாறிட்டா. இப்ப அந்த சூனியகாரி மாஸ்டரை பார்த்து, என்னடா என்ன பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்க போல இருக்கு, ஓ உன் கூடவே ஒரு சின்ன பையனும் இருக்கானான்னு சொல்லிட்டு அவன் பக்கம் கண்ணை திருப்ப, உடனே மாஸ்டரும், அவளை பார்க்காத, உன்னோட கண்ணை முடிக்கோ, இல்லனா அவன் அவசியம் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் கண்ணை முடிப்பான். இப்ப அந்த சூனியகாரி இந்த மாஸ்டரை கொள்ள பொறுமையா கிட்ட வந்துட்டு இருக்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த அசிஸ்டன்ட் பின்னாடியே வந்து அந்த சர்ச்சில் உள்ள ஆலய மணியை நோக்கி ஒரு கோடாலிய வீசுறான். மறுபடியும் வேலையை
பேலஸையே அனுப்பி விடுறாங்க. அதே நேரத்துல நம்ம மாஸ்டர் கிராக்கரி இருக்காருல, அவரு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வராரு. அவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோவோட அம்மா அவங்க கழுத்துல போட்டிருந்த ஒரு வித்தியாசமான டாலரை மறைச்சுக்கிறாங்க. உள்ள வந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்த்து உன்னோட ஏழாவது மகன் யாரு அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ மாஸ்டரை பார்த்ததுமே எழுந்து நிக்கிறான். அப்புறம் என்ன, உடனே வாங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நிறைய தங்க காசை ஹீரோவோட அப்பா கிட்ட தூக்கி போட்டு இனிமே இவன் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ அவனோட அம்மா கிட்ட, அம்மா இவரை தான் நான் அடிக்கடி என்னோட விஷுவல்ல பாப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த அம்மாவும், இந்த பையன் ரொம்ப மோசமானவன், இவன் கூட இருந்த அசிஸ்டன்ட் நிறைய பேர்த்தோட உயிர் போயிருக்கு, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் உன கூட்டிட்டு போக வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோவுக்கு அவர் கூட போறது ரொம்ப பிடிச்சதுனால நான் அவர் கூட போய் தான் தீருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அதனால ஹீரோவோட அம்மாவும் அவங்க கழுத்துல போட்டிருப்பாங்கல்ல ஒரு டாலர், அதை கழட்டி ஹீரோவோட கழுத்துல போட்டு விடுறாங்க. இப்ப மாஸ்டரும் நம்ம ஹீரோவும் படகுல இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோவோட அம்மா, டே கிளவா என் பையனை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கடா அப்படின்னு சொல்ல, சாரி அது மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மாஸ்டரும் நம்ம ஹீரோவும் படகுல அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் மலை உச்சிக்கு நடுவுல இந்த சூனியக்காரியோட கோட்டை இருக்கு. பல வருஷம் கழிச்சு அந்த சூனியக்காரி அந்த கோட்டைக்கு வரா. இவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா போல இருக்கு. அவர் தலையில மாஸ்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி விகாரமா இருக்கா. அந்த மாஸ்டர் உன என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, நம்மள மாதிரி இருக்கிற நிறைய சூனியக்காரிகளை அவன் சிறப்பிடிச்சான், கொஞ்சம் கூட இவ இருக்கமே காட்டாம என்னோட முகத்தை சதச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட முகத்தை அப்படி காட்டுது. முகமே வெந்து போயிருக்கு. உடனே இந்த சூனியக்காரியும் அவளோட சக்தியை பயன்படுத்தி அந்த தங்கச்சிக்காரியோட காயத்தை சரி பண்றா. இனிமே அந்த மாஸ்டரை நினைச்சு நீ பயப்பட வேண்டியது இல்ல, அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றப்போ நானும் மாஸ்டரை கண்காணிக்க ஒரு உளவாளியை அனுப்பிச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த தங்கச்சி சொல்றா. பல வருஷமானதுனால இங்க உள்ள அந்த கோட்டையே பால் அடைஞ்சு போய் கிடக்கும். உடனே இந்த சூனியக்காரி அவளோட சக்தியை பயன்படுத்தி அந்த கோட்டைய புத்தம் புதுசா மாத்துறா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த மாஸ்டரையும் காட்டுறாங்க, மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த மாஸ்டர், ஈரமான கால்கள் இருந்தது அப்படின்னா தீய சக்தியை எதிர்த்து உன்னால போராட முடியாது, அதனால நல்ல ஷூ ஒண்ணு வாங்கிக்கோ, நான் போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் பார் பக்கம் போவாரு. யோ என்னையா சரக்கு எல்லாம் வாங்குற அப்படின்னு கேட்டா, இது நம்மளோட ஆத்மா சக்தியை அதிகப்படுத்தும், நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ போயிட்டு உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிட்டு கிளம்புற என்னோட ரொம்ப சக்தி வாய்ந்த சூனியக்காரி அப்படின்னு சொன்னதுமே சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் விலகி போயிடுவாங்க. ஊருக்கே டிமிக்கி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை நைஸா ஒரு பக்கம் கூட்டிட்டு வந்துருவான். அப்ப இவளும், ஏண்டா ஊர்ல உள்ளவங்களா என்ன சூனியக்காரின்னு சொன்னாங்க, நீ மட்டும் ஏன் என்ன நம்பல அப்படின்னு கேட்டா, உன்னை பார்த்தா என்ன சூனியக்காரி மாதிரியா தெரியுது, அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்ட அழுத்து விடுவான். சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம அடுத்த டைம் மீட் பண்றப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இது அடுத்த டைமா, அதை எப்படி நீ கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னு கேட்டா, எனக்கு அந்த சக்தி இருக்கு, ஒரு நிமிஷம் உன்னோட கண்ணை மட்டும் மூடு அப்படின்னு சொல்றப்போ இவனும் கண்ணை மூடிட்டு திறந்து பார்த்தா ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். போனவ அப்படி எங்க அதிகரிக்கும். என்னோட முழு சக்தி எனக்கு கிடைச்சிரும், நம்மளோட மொத்த படையும் திரட்டி இந்த உலகத்தையே நம்ம ஆள போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிளான போட்டுட்டு இருக்கா அந்த சூனியக்காரி. அதே சமயம் நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்டரும் சேர்ந்து நைட் நேரத்துல காட்டு வழியா போயிட்டு இருக்கப்போ அங்க நிறைய ஆத்மாக்கள் நம்ம ஹீரோவா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போறான். ஆனா மாஸ்டர் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. அந்த ஆத்மாக்கள் சாதாரண ஆத்மாக்கள் தான், நீ எதுங்களை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அது உன்ன எதுவும் பண்ணாது, அதெல்லாம் கண்டுக்காம நீ பாட்டுக்கு என் கூட வா அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோவும், அம்மா ஆல்ரெடி உங்க கூட நிறைய அசிஸ்டன்ட் இருந்தாங்களே, அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டா, தப்பான கேள்வி மறுபடியும் வராரம்பிக்குது.
மிகப்பெரிய கோரமான மான்ஸ்டர். யார் இவன் அப்படின்னு கேட்டா, யார் இவனா? இவர்னு மரியாதையா சொல்லுப்பா. அவர் பேரு டஸ்க். எந்த அளவுக்கு கோரமா இருக்கானோ அந்த அளவுக்கு ரொம்ப விசுவாசி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அவங்க அந்த சூனியகாரி கூட சண்டை போடணும் அப்படின்னா நிறைய ஆயுதங்கள் தேவைப்படும் இல்லையா? அதனால மாஸ்டர் அவரோட இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூட்டு போறாரு. அங்க எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே வாய பழக்கிறான். அது மட்டும் இல்ல, அங்குள்ள ஒரு டிராயிங்க பார்த்தா அதுல நம்ம மாஸ்டர் மாதிரியே நிறைய பேரு அந்த சூனியக்காரை எதிர்த்து போராடின மாதிரியான போட்டோஸ் இருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டா, ஆமா, அவங்களை எதிர்த்து ஆயிரக்கணக்கான பேர் போரிட்டாங்க. அதுல கடைசியா மிஞ்சினது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்ல, நம்ம ஹீரோ பொதுவா இது மாதிரி அடிமையா கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா எத்தனை வருஷம் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டா, பொதுவா 10 வருஷம் இருக்கணும், ஆனா நீ என் கூட ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் இருக்க போற. அந்த சூனியக்காரை எதிர்த்து அழிச்சிட்டோம் அப்படின்னா உன்னோட வேலை முடிஞ்சு நீ தாராளமா உன்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி நைட் உன்னோட சாம்பர்ல படுத்து தூங்கு, எக்காரணத்தை கொண்டு வெளியில வராதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவனுக்கு யாரோ அழுத்தமா மூச்சை இழுத்து இழுத்து விடுற மாதிரி சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோவும் கையில ஒரு வாள் எடுத்துக்கிட்டு பொறுமையா வெளியில வந்து பார்த்தா அங்க ஒரு கவசம் இருக்கும். அந்த கவசத்துக்குள்ள இருந்துதான் சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கவசத்தை தூக்குனா உள்ள எலும்பு கூடுதா இருக்கும். இது பிரம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட ரூமுக்கு போறப்போ அந்த கவசத்துக்கு உயிர் வந்துருது. அது நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவும் கையில வச்சிருக்கிற வாள் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கவசத்தோட சண்டை போட்டு பாக்குறான். ஆனா அது இவனை விட பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இவனால சமாளிக்க முடியல. ஒரு இடத்துல சாகுற அளவுக்கு போயிடுவான். அப்ப கரெக்டா நம்ம மாஸ்டரோட என்ட்ரி வந்து அந்த கவசத்தை சும்மா அடி அடினு அடிச்சு அதோட சோலியை முடிச்சிருவாரு. நீ அந்த சாம்பரை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறது தான் உனக்கான டெஸ்ட். அதுல நீ ஃபெயில் ஆயிட்ட, உன்னை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்டா, உனக்கு அப்படி என்னதான் சக்தி இருக்கு, என் கூட சண்டை போடுவா அப்படின்னு அவர் கையில ஒரு கம்பு வச்சிருப்பாருல, அதை அவங்க கிட்ட கொடுத்து இவர் வாழை வச்சு அவங்க கிட்ட சண்டைக்கு போறாரு. ஆனா ஹீரோ வாழ சுத்தமா சமாளிக்கவே முடியல, துவண்டு கீழே விழுந்துருவான். நீ ஒரு வெத்து வேஸ்டா, உன்னை போய் நான் காசு கொடுத்து வாங்கின பாரு என்ன சொல்லலன்னு சொல்லிட்டு மாஸ்டர் அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ கீழே கிடக்குற வாழை எடுத்து வீசுவான். கரெக்டா அந்த மாஸ்டரோட முகத்துக்கு முன்னாடி போய் குத்துவது. பரவாயில்லையே, உனக்கு ஏதோ திறமை இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் குறிய உன்னோட தலைக்கு வச்சேன், விலகி போயிட்டு மாறி குத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு எதுவும் தெரியாதுதான், ஆனா நீங்க கத்துக் கொடுங்க நான் கத்துக்கிறேங்கிற மாதிரி ஹீரோ கேட்க மாஸ்டர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ரெட் மூன் வந்துட்டா இருட்டுல இருக்கிற எல்லா உயிரினமும் மால்கினுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த சூனியக்காரியோட கூட்டத்துல ராடுங்கிற ஒருத்தர் இருக்கான், அவனுக்குன்னு ஒரு கூலிப்படையா இருக்கு. அவ கூட சாரி கின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா, அவளால சிறுத்தையா மாற முடியும். கூடவே வீரஹத்ரா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு 4 கை இருக்குமா. இவங்க எல்லாத்துக்குமே ராணி அந்த மால்கின்ங்கிற சூனியக்காரி தான். அவளை நம்ம அழிக்கணும்னா உனக்கு நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னு ஒரு மண்ட ஓட்டம் மாட்டி அதை நோக்கி கத்திய கரெக்டா வீசு அப்படின்னு மாஸ்டர் கத்தி வீச ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவன் வீசுற ஒரு கத்தி கூட அந்த மண்ட ஓட்டு மேல படல. கத்தி இப்படி வீசணும்டா மாஸ்டர் ஒரு கத்தி வீசுவாரு பாருங்க, மண்டவோடு சிதறி போயிடும். அது மட்டும் இல்ல, உப்பு சூனியக்காரியை எரிக்கும், இரும்பு அந்த சூனியக்காரியோட சக்தியை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஹீரோ கிட்ட சொல்லி கொடுத்து இதெல்லாம் புக்ல இருக்குது படின்னு சொல்றாரு. ஆனா என்னோட கனவுல பார்த்த அந்த சூனியக்காரிய வெறும் இரும்பையும் உப்பையும் வச்சு கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றப்போ அவளை அழிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ இந்த புக்கை படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அங்கிருந்து போயிடுவாரு. அதே நேரத்துல அந்த பெல்டன் கோட்டையில அந்த ராடுங்கிற பைய அவனோட கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அந்த சூனியக்காரிய பாக்குறதுக்காக வரான். அந்த சூனியக்காரிய பார்த்து, ராணி இதுதான் என்னோட படை, உங்களை பாதுகாக்க எதிர்கால கணவனோட கையை பிடிக்கிறாளோ அப்ப அவங்களோட கை ஜொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அடிப்பாவி நீ ஒரு சூனியகாரி அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவளும் ஆமாங்கிறா, எங்க அம்மா ஒரு மனுஷனை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால நானும் இப்ப ஒரு சூனியகாரியா மாறிட்டேன். மனுஷங்களை எப்படி நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு இருக்காங்களோ அதே மாதிரி எங்களோட இனத்திலையும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனா உனக்கு உன்னோட மாஸ்டர் தப்பான விஷயங்களை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறான், அவன் பேசுறத கேட்காதன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா பெண்டல் மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அம்மா நீ என்ன வேவு பாக்குறியா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஹீரோயினும் ஆமாங்கிறா. இப்ப உங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்க போற நேரத்துல அந்த டஸ்க் நல்லா
குரட்டையை இழுத்து இழுத்து விட்டுட்டு இருப்பான். ஏன்டா டாஸ்க், எந்த நேரத்துல குரட்டை ஒண்ணு உனக்கு தெரியலடான்னு சொல்லிட்டு இவன் எட்டி பார்த்த அந்த கேப்ல ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு போயிடுவாங்க. இப்ப அடுத்த நாள் இவங்க இருக்கிற இந்த இடத்தை விட்டு பென்டகன் மலைக்கு போறதுக்கு பேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். என்ன சத்தம் இது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டா, யாருக்கும் நம்மளோட உதவி தேவைப்படுது, அவங்க நம்மள நோக்கி வந்துட்டு இருக்காங்க, டஸ்க் இந்த இடத்துல இருக்காத ஒளிஞ்சுக்கன்னு சொல்ல அவன் போயிட்டு ஒளிஞ்சுப்பான். இப்ப இவங்களை தேடி ஒரு 10-15 போர் வீரர்கள் வராங்க. உங்களை உடனே மன்னர் கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு அங்க போயிட்டு இருக்காங்க. இவங்க அங்க போறதுனால இவங்க பென்டகன் மலைக்கு போறதுக்கு இன்னும் 2 நாள் டிலே ஆகி போயிடும். அங்க போய் அந்த நாட்டோட மன்னன் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, நாங்க ஒரு பெரிய மிருகத்தை கண்டுபிடிச்சோம், எந்த பிரீஸ்டாலையும் கிட்டவே நெருங்க முடியல, நீங்க தான் எங்களோட ஊரையே காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு தேவை உன்னோட புகழ்ச்சி கிடையாது தம்பி, காசு எடு நான் வந்து வேலையை பாக்குறேன்னு சொல்ல அட்வான்ஸா பணத்தை கொடுக்கறானுங்க. என்னடா மிருகம் அது அப்படின்னு போய் பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கரடிங்க. அதை ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்க. இந்த கரடியை பிடிக்க 3 பட போச்சா, அதுல ஒரே ஒருத்த மட்டும் தான் எஸ்கேப் ஆயிட்டு இங்க வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா தான் அந்த கரடியை பிடிச்சிருக்கானுங்க. சரி ஓகே, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எங்களை தனியா விடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. டோரையை லாக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த மிருகத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வருவான். டேய், என் பரிசை நான் யாரு கூடயும் பகிர்ந்துக்க மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் முன்னாடி போறான். இப்ப அந்த கரடி அந்த கூண்ட உடச்சுக்கிட்டு வெளியில வந்து நிக்கும். அவ்வளவு பெரிய கரடி அது. டக்குன்னு இந்த மாஸ்டரும் அவர் கையில வச்சிருந்த அந்த சில்வர் தூளை கரடி மேல தூவி விட அது அதோட மனுஷ ரூபத்துக்கு மாறிடுது. பாக்குறதுக்கு சைனாக்கார மாதிரி இருக்கான். இப்ப மனுஷனா மாறின அந்த கரடி கிட்ட நம்ம மாஸ்டர் சமையா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவராலேயே சமாளிக்க முடியாது. அப்ப நம்ம ஹீரோ அங்க உள்ள பொருளை எடுத்து அந்த சைனாக்கார மண்டையை மேல தூக்கி அடிக்க அவன் காண்டாயிட்டு நம்ம ஹீரோவை போட்டு வெளுக ஆரம்பிச்சிருவான். அவனை அடிக்க விடாம நம்ம மாஸ்டர் தடுக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த பயல ஒரு குண்டை வச்சு பிடிக்கலாமே பாக்குறாங்க, அதுவும் வேலைக்காகல. மாஸ்டர் அந்த பயலோட கழுத்துல ஒரு சங்கிலியை போட்டு நெருக்கிறப்போ மறுபடியும் அந்த கரடியோட உருவத்துக்கு மாற ஆரம்பிச்சிடறான். அப்ப மாஸ்டரும் அந்த வெள்ளி துகளை தூக்கி போடுற அப்படின்னு சொல்றப்போ தூக்கி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த கரடி மறுபடியும் மனுஷ ரூபத்துக்கு வந்துருது. மாஸ்டர் கையில வச்சிருந்த அந்த சக்கிலி எடுத்து இறுக்கமா கட்டி விடுறாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற போர் வீரர்களை கரடி மேல அந்த எண்ணெயை கொட்டுங்க அப்படின்னு சொல்ல கொட்டி விடுறானுங்க. ஹீரோ கையில அந்த தீப்பந்தத்தை கொடுத்து இதை எரிச்சு சாகடிக்கிறது தான் ஒரே வழி, சீக்கிரம் கதையை முடியும் அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ யோசிக்கிறான், என்னால முடியாது, இப்படி மனசாட்சியே இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன்னு சொல்றப்போ மாஸ்டர் அந்த தீப்பந்தத்தை புடுங்கி ஒரு நாள் நீயும் என்ன மாதிரிதான் மாறுவேன்னு சொல்லிட்டு அந்த கரடிய தீ வச்சு எரிச்சிடறாரு. ஆனா அந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறான். அப்ப மாஸ்டர் வண்டி எடுத்துட்டு கிளம்புறப்போ சூனியக்காரியை அழிக்கிறதுக்கு தான் நான் உன்ன விலை கொடுத்து வாங்கினேன், ஆனா அதை நீ பண்ண மாட்டே அப்படின்னா நீ எனக்கு தேவை கிடையாது, உன்னோட கோவத்தை வேற எங்கேயாவது போய் காட்டுன்னு சொல்லிட்டு அவரு வண்டி எடுத்துட்டு தனியா கிளம்பிடுவாரு. அதே நேரம் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கூட்டத்தோட கூட்டமா நின்னு நம்ம ஹீரோயினும் பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே நேரத்துல அந்த சூனியக்காரியோட கோட்டையில நிறைய மிருகங்களோட போட்டோஸ் நீங்க அந்த புத்தகத்துல பாத்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் ஒரு கூட்டமா அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கு. அம்மா, உங்க கூட்டத்துல ஒரு ஆள் மட்டும் குறையறானே, அவன் எங்க அப்படின்னு கேட்க இப்ப செத்து போனா பாத்தீங்களா ஒரு கரடி, அதை தான் அந்த அம்மா கேக்குது. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துருக்கிறத பாத்துட்டு ஹீரோயின் பேச்சு கொடுக்குறா. அம்மா, உன்னோட மாஸ்டரை பத்தி உனக்கு என்ன தெரியும், அவரே ஒரு சூனியக்காரியா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோக்கு செம ஷாக்கு. அப்படியே பேசின மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் அந்த இல்யூஷன் வர ஆரம்பிக்குது. அதுல அந்த சூனியக்காரி நம்ம மாஸ்டரோட கழுத்து நெருக்கிற மாதிரியான ஒரு விஷுவல் வரும். ஆஹா, நம்ம மாஸ்டருக்கு துரோகம் பண்ணவே அவர் கூட நம்ம இருக்கணுமே சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுட்டு மாஸ்டரை தேடி மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள வரான். ஒரு வழியா மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப அவரு நம்ம ஹீரோவை பார்த்து, நானும் உன் வயசுல உன மாதிரிதான் இருந்தேன், துரு துரு துருன்னு யாரு பேச்சையும் கேட்காம, அது மட்டும் இல்ல நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அது அந்த மேல்கின்ங்கிற சூனியக்காரி தான், அவ ஆரம்பத்துல இவ்வளவு கிட்டவளா இருக்க கிடையாது, இப்பதான் கால அவளை மாத்திருச்சு, அவ ரொம்ப மோசமானவளா மாறினதுனால நான் அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா அதனால அவ கோவப்பட்டு என்னோட மனைவிய சாகடிச்சிட்டா, அதனால நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு நான் உன்னை மறுபடியும் காதலிக்கிறேன் அப்படின்னு அவளை ஏமாத்தி சிறப்படிச்சுட்டு தான் சொல்றாரு. நான் நினைச்ச அன்னைக்கு சிறப்படிச்ச அன்னைக்கு அவளை கொண்டிருக்கலாம், ஆனா வாய்ப்பு கிடைச்சுமே அன்னைக்கு அவளை என்னால கொல்ல முடியல, பாதாள சிறைய விட்டு அவ தப்பிச்சு வரமாட்டான் நம்பிதான் நான் அந்த சிறக்குள்ள அடைச்சேன், ஆனா ரெட் மூன் அன்னைக்கு அவ திரும்பவும் மேல வந்துட்டா, வெளியில வந்த அந்த சூனியக்காரி இனிமே யார கொன்னாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, அதனாலதான் நான் இவ்வளவு வயலண்டா பிஹேவ் பண்றேன், உன்கிட்டயும் கடுமையா நடந்துகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, இதுதான் என்னோட மனைவியோட சமாதி அப்படின்னு சொல்லி அந்த சமாதியை கூட காட்டுறா. அப்படி இனிமே நீ ஒரு சூனியக்காரியா பார்த்த அப்படின்னா யோசிக்காத, அவங்கள சாகடிச்சிரு, நான் பண்ண அதே தப்ப செய்யாத அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு அட்வைஸ் கொடுக்கறாரு. அதே நேரம் அந்த கோட்டையில ராணி கிட்ட அவளோட தங்கச்சி அந்த மாஸ்டர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறப்போ கூட இருக்கிற பையனை என்ன வேணா நீ பண்ணிக்கோ, ஆனா அந்த மாஸ்டர் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு கேட்க அவ ஒரு டிராகனா மாதிரி இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கா. அதே நேரம் அந்த பக்கம் மாஸ்டரும் நம்ம ஹீரோவும் வண்டியில ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. இந்த காட்டை தாண்டி அந்த பக்கம் போயிட்டா பென்டல் மலைக்கு போயிடலாம், ஆனா குறுக்க டஸ்க் ஓடி வரான், இந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்றான். என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இவங்க இருக்கிற அந்த வண்டி தடதடன்னு ஆடுது, பூமியை பொழந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய அரக்க எழுந்திருக்கிறான். என்ன கருமாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மாஸ்டர் கிட்ட கேட்டா, இதுதான் போகட், இவனுக்கு கண்ணு தெரியாது ஆனா அசுரத்தனமான சக்தி இவனுக்குள்ள இருக்கு, இவனை சமாளிக்க முடியாதுங்கிறது ஓடி போயலாம்னு சொல்லிட்டு இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விடாம அந்த அரக்கனும் பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கான். அப்ப குறுக்க அந்த டஸ்க் வந்து நிக்கும், ஓங்கி ஒரு அட்டி டஸ்க்
அந்த பக்கம் பறந்து போயிடும். ஆனா பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது அதுக்கு. நம்ம ஹீரோ மாஸ்டரும் அந்த அரக்கன் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு மலையோட ஓட்டையில இருந்து வெளியில வந்து பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, கீழே விழுந்தா சங்குதான். ஆனா வேற வழி கிடையாது, குதிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கீழே குதிக்கிறாங்க. அங்க ஒரு படகு போயிட்டு இருக்கும், அந்த படகுல ஏறிக்கிறாங்க. பரவாயில்ல பயப்படாத, அந்த அசுரன் தண்ணியில குதிக்க மாட்டான், தண்ணினா அதுக்கு ஆகாதுன்னு சொல்றப்போ அவன் தண்ணிக்குள்ளயும் குதிச்சிடறான். யோ மாஸ்டர், நீ சொல்றது ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குதியா, எல்லாமே புர்டா விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டுறான். இப்ப அந்த அரக்கன் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போக பாக்குறான். அதனால அவன் கையில உள்ள கத்தி எடுத்து அந்த அரக்கனோட கையில ஒரு குத்து, ஹீரோவை வெளியில விட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த அரக்கனோட தலையில ஏறி அந்த தலையிலேயே கத்திய வச்சு குத்திடுறான். அதே நேரத்துக்கு அங்க ஒரு அருவி வரும். அரக்கனும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அவ்வளவு பெரிய அருவியில இருந்து கீழே விழுந்துருவாங்க. ஆனா அந்த அரக்கன் செத்து போயிட்டான், நம்ம ஹீரோ மட்டும் தண்ணியில விழுந்ததுனால தப்பிச்சு கரைக்கு வந்துடுறான். அப்ப அவனை யாரோ கத்தி வச்சு மிரட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து நிக்கிறாங்க. என்னோட பொண்ணை மறந்துரு, உன்னோட மாஸ்டர் எங்க இனத்தையே அழிக்கலாம்னு பாக்குறான், நான் இப்ப உன்னோட சொல்லியவே முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை சுருகலாமே பாக்குறப்போ அவன் அந்த கத்தியை பிடிச்சுப்பான். அப்ப அவனோட கழுத்துல இருக்கிற அந்த டாலர் பாத்தீங்கன்னா ஜொலிக்குது, அது இந்த அம்மாவை பாதிக்குது. இது ராணியோட டாலர் ஆச்சே, இது எப்படி உன்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லி டிராகனா மாறி அந்த அம்மா அங்கிருந்து பறந்து போயிடும். இப்ப நம்ம ஹீரோ மாஸ்டரை பார்க்க போனா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா ஒரு அரக்கனே இவன் சாகடிச்சிட்டான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட கழுத்துல போட்டிருக்க அந்த டாலரை காமிச்சு, இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா, இது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு அவரு கேக்குறாரு. அதுக்கு இவனும், என்னோட அம்மா தான் அந்த டாலரை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த மாஸ்டரும், இது ஒரு ஆம்பரன் ஸ்டோனா, இது சூனியக்கரியோட சக்தியை பல மடங்கா அதிகரிக்குமா. இந்த கல் ஃபர்ஸ்ட் அந்த மால்கின் கிட்ட தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா அவகிட்ட இருந்து யாரோ ஒரு சூனியக்காரி அந்த கல்லை திருடிட்டாங்களா, அந்த கல் அவகிட்ட இல்லாதனாலதான் அந்த மால்கினை இவரால் ஏமாத்த முடிஞ்சதான், அதனாலதான் சிறப்பிடிக்கவும் முடிஞ்சதான். இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ உன்னோட அம்மாவும் ஒரு சூனியக்காரியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்றாரு. அதே நேரம் அந்த சூனியக்காரியோட கோட்டையில நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த வில்லி பேசிட்டு இருக்கா, எனக்கு தேவை அந்த மாஸ்டர் மட்டும்தான், நீ அந்த பையனை லவ் பண்ற அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும், அவனை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அந்த பையனோட கழுத்துல இருக்கிற டாலர் மட்டும் என்கிட்ட கொண்டு வா, அதுக்கப்புறமா நானே அந்த பையல அவன் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம். சரி நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. மாஸ்டர் அந்த கரடியை கொண்ட விஷயம் வில்லிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே ஊர்ல உள்ளவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு மக்களை சாகடிக்க வில்லி அவளோட கூட்டத்தை ஊருக்குள்ள அனுப்புறா. அவனுங்களும் ஊருக்குள்ள வந்து துவம்சம் பண்றானுங்க, கண்ணுல படுற மக்கள் எல்லாம் அசால்ட்டா குத்தி சாகடிச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்க. இந்த இடத்துல கிராபிக்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளவு செம்மையா இருக்கும், ஒரு துளி கூட இது ஒரிஜினல் இல்ல அப்படிங்கறத உங்களால சொல்லவே முடியாது. இப்ப இங்க உள்ள அரக்கர்கள் எல்லாரும் மக்களை சாகடிக்கிறத நம்ம ஹீரோட அம்மா பார்த்துட்டு அவங்களும் களத்துல இறங்குறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு சூனியக்காரி இல்லையா, ஒரு அரக்கனை அசால்ட்டா சாகடிக்கிறாங்க. இதை பார்த்த அந்த வில்லியோட தங்கச்சிக்காரியும், இங்குள்ள ஒரு சூனியக்காரி மக்களை பாதுகாக்கிறா அப்படிங்கிற மாதிரி வில்லிக்கு தகவல் கொடுக்குறா. உடனே அந்த வில்லி இங்க வந்துடுறா. ஹீரோட அம்மா அவங்க கூட சண்டை போடலாமேன்னு பார்த்தா கிட்ட கூட நெருங்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அந்த லேடி. வில்லி அவளோட வாழை வச்சு ஹீரோட அம்மாவை ஒரு கட்டையோட சேர்த்து சொருகிறோம். நம்மளோட இனமே அழிஞ்சு போன நேரத்துல நீ உதவி பண்ணாம கோல மாதிரி ஓடி வந்துட்ட, இனிமே நீ உயிரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்ல அப்படின்னு ஹீரோட அம்மாவை அந்த சூனியக்காரி சாகடிச்சிட்டா. அப்படியே தூரத்துல அந்த ஊரை காமிச்சு அந்த ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதே நேரம் அந்த பக்கம் நம்ம மாஸ்டரும் டஸ்கும் ஏதோ பேசிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் போக அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ பாக்குறதுக்காக வரா. நீ உன்னோட மாஸ்டரை நம்பாத, என் கூட வா, நம்ம தூரமா போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கப்போ மாஸ்டர் ஒரு கயிறை தூக்கி போடுறாரு. ஹீரோயின் ஒரு கட்டையில மாட்டிக்கிறா. நீ கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடமே இதான்டா, இதுலயும் நீ தப்பு பண்றிய அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ கேட்காம அவளோட கட்டை அவிழ்த்து விட்டுருவான். அவன் அங்க இருந்து ஓடி போயிடுவா. ஆனா முட்டா பையலே, உன்னோட டாலர் எடுக்க தாண்டா உங்ககிட்ட நெருங்கி பழகிருக்கா, நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒண்ணும் அப்பாவி கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. ஹீரோயினை தேடி காட்டுக்குள்ள ஓடி வரான். அப்ப அந்த சூனியக்காரி கேங்ல இருந்து அந்த ராடுங்கிற பையங்க வரான். அவனோட கூட்டம் சேர்ந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறான், அவனுக்கு சப்போர்ட்டா நம்ம மாஸ்டரும் கூடவே டஸ்கும் வந்து சமய சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு பெரிய பள்ளத்தாக்குல விழ போற நேரத்துல நம்ம மாஸ்டர் அவர் கையில இருந்து அந்த மந்திர கோலை எடுத்து நின்றாரு. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ பள்ளத்துக்குள்ள விழுந்துருவான். அவனோட சேர்த்து அந்த மந்திர கோலும் உள்ள விழுந்துரும். அங்க இருந்த ராடுங்கிற பையலும் கூட இருந்த கூட்டாளிகளும் நம்ம மாஸ்டரை சிறப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க அந்த பெல்டன் மலைக்கு. சரி நம்ம ஹீரோ என்ன ஆனா அப்படின்னு பார்த்தா அந்த பள்ளத்தாக்குள்ளதான் மயங்கி கிடக்குறான். அப்ப ஹீரோட அம்மா ஒரு ஆத்மாவா மாறி அவங்க கிட்ட பேசுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அம்மா இறந்து போன விஷயமே தெரிய வருது. அந்த மந்திர கல்ல உன்னால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும், அதை வச்சுதான் நீ அந்த சிறிய சக்திகளை அழிக்கணும், நீ இப்ப தயாராயிட்ட, சீக்கிரமா அந்த கல்ல கட்டுப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா அங்கிருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோட கையில தான் அந்த மாஸ்டரோட மந்திர கோல் இருக்கு, அதை கையில எடுத்துக்கிறான். பள்ளத்துல தொங்கிட்டு இருந்த டஸ்கையும் காப்பாத்துறான். அதே நேரம் இந்த பக்கம் அந்த கோட்டையில நம்ம ஹீரோயின் டாம் என்ன அப்படின்னு கேட்டா அவன் பள்ளத்தாக்குல விழுந்து செத்து போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அம்மா சொல்ல, ஏமா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, நான் இது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. அதே நேரம் அந்த வில்லி மந்திர கல்லை பயன்படுத்தி நம்ம மாஸ்டரை வசியம் பண்றா. மாஸ்டரும் வசியப்பட்டு வில்லி கிட்ட போறப்போ டக்குனு நம்ம ஹீரோயின் அந்த கல்லை பிடிக்கிட்டு அங்கிருந்து ஓட பாப்பா. வில்லிக்கு வரும் பாருங்க ஒரு கோபம், மாஸ்டர் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஹீரோயினை கொல்லலாம்னு சொல்லி சம வெறியோட துரத்திட்டு இருப்பா. அம்மா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தாய் பாசத்துல ஹீரோயினோட அம்மாவும் ஒரு டிராகனா மாதிரி வில்லி கூட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டப்போ ஒரு பெரிய தூண் கீழே விழும். அந்த கேப்ல ஹீரோயின் வச்சிருந்த அந்த கல்லை தொலைச்சிடறான். அதே நேரம் நம்ம ஹீரோவும் டஸ்கும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அங்க உள்ளவங்களோட சமய சண்டை போட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ, எதுக்காக அந்த கல்லை என்கிட்ட
இருந்து திருடிட்டு வந்த அப்படின்னு கேட்டா, உன்னை காப்பாத்தான் நான் திருடிட்டு வந்தேன், நான் உன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் விழுந்துறான். இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் கூட அந்த ராடுங்கிற பையன் ஒரு பெரிய மிருகமா மாறி சண்டை போடலாமே வரான். அதுக்கு அந்த மாஸ்டரும், டேய் நீ என்ன கோழையா, உண்மையான ஆம்பளையா இருந்தா சாதாரண மனுஷ ரூபத்துல என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு பாரு அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வில்லிக்காக வேலை செஞ்ச எல்லா பயப்பிளையும் இங்க வந்துருவானுங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்கப்போ இந்த மாஸ்டர் அந்த ராட் கூட சண்டை போட்டால அவரு பக்கத்துல உள்ள ஒரு பெரிய தூண தள்ளி விட்டு அந்த பயலோட நெஞ்சில கத்தி இறக்கி அந்த ராடோட சோழியை முடிச்சிடறான். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டாலரை கண்டுபிடிச்சிட்டான். அதை அவனோட கழுத்துல போட்டதுமே மாஸ்டர் வச்சிருந்த அந்த மந்திர கோல் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதை வச்சு அங்க உள்ள எல்லா அரக்கர்களையும் ஹீரோ அசால்ட்டா சாகடிக்கிறான். இப்ப வில்லிக்கும் அவளோட தங்கச்சிக்கும் தான் சமய ஃபைட் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் பறந்து பறந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த வில்லி தங்கச்சின்னு கூட பாக்காம அவளையும் கொடூரமா சாகடிச்சிட்டா. இப்ப அந்த வில்லி கோட்டைக்குள்ளையும் போயிடுவா. அப்ப நம்ம ஹீரோ அவளை போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போறப்போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் உள்ள போறான். அந்த வில்லி மாஸ்டரை பார்த்து, நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்றா. சரி என்ன அப்ப காதலிச்சே, அந்த காதல் இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல உன் மேல எனக்கு விருப்பம் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்ல, அந்த வில்லி பேசிக்கிட்டே நம்ம மாஸ்டரோட கழுத்தை நெரிச்சு கொள்ளலாமே பாக்குறா. அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ கத்திய வீசி அந்த வில்லியோட சோழியை முடிச்சிடறான். அந்த வில்லிய மொத்தமா அந்த இடத்துலயே ஜலசமாதி சாரி தீக்கிரையாக்கிட்டு அவங்க அந்த கோட்டையை விட்டு வெளியில வந்துடுறாங்க. நம்ம டாம் இப்ப ஒரு சூனியக்காரிய வேட்டையாடுற வேட்டைக்காரனா மாறிட்டான். அதனால அந்த மாஸ்டரோட கையில உள்ள டாட்டூ மாதிரியே இவனோட கையிலயும் ஒரு டாட்டூவை குத்தி விட்டுறாரு. நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. டஸ்க்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அவனு நம்ம ஹீரோ கூட இருக்கிறதா சொல்றான். அது மட்டும் இல்ல, இனிமே மாஸ்டருக்கு வேலை கிடையாது, அடுத்து அவரோட வேலையை நம்ம ஹீரோ தான் செய்ய போறான் இல்லையா. அவர் இந்த வேட்டையாடுற பொறுப்புல இருந்து விலகிக்கிறாரு. இனிமே நம்ம ஹீரோ தான் இந்த மொத்த சூனியக்காரிகளையும் அழிக்க போற ஒரு விச் ஹண்டர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.